கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கக் கோரி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் இரண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் நெல் கடலை உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கு மூவாயிரம் ரூபாயும் அறுவடை இயந்திரங்களுக்கு ஐம்பது சதவிகித மானியமும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாயும் பணப்பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐம்பது விழுக்காடு அந்த இயந்திரத்துக்கு அரசு மானியம் கொடுக்கறதா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த ஐம்பது விழுக்காடுங்கிறது எங்களுக்கு போதுமானதாக இருக்காது எழுபத்தைந்து விழுக்காடு வழங்கினா அந்த ஒரு மணி நேரம்ங்கிறது எங்களுடைய தொகையாகும் இரண்டு மணி நேரம் அரசோட பங்களிப்பு இருக்கும்போது எங்களுடைய நஷ்டத்தில் கொஞ்சம் குறைவு இருக்கும் அதனால அரசு எங்களுக்கு மு விழுக்காடு மானியத்துடன் அறுவடை இயந்திரம் வழங்க வேண்டும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு சேதம் பகுதி சேதம் என பிரிக்காமல் முழு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறுவடை இயந்திரங்களுக்கு எழுபத்து ஐந்து சதவிகிதம் மானியம் வழங்க வேண்டும் என்றும் பயிர்களுக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது நெல்லுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் பகுதியாக பாதிக்கப்பட்ட வயல்னு ஒரு கேட்டகிரி பிரிக்காமல் முழுமையாக வழங்கணும் உளுந்து பயிர் பாதிப்பு என்பதுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அறிவி ஹெக்டருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அது போதாது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அறிவிக்கணும் அதே நேரத்தில் வரவேற்கக்கூடிய அம்சமாக அறுவடை செய்யக்கூடிய எந்திரங்களுக்கு ஐம்பது சதவீத மானியமோ ஈரப்பத நெல் கொள்முதலுக்கு அனுமதி அளி அனுமதி அளித்திருப்பது என்பது வரவேற்கக்கூடிய விஷயம்